எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம மட்டன் கீமா புலாவ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மட்டன் கீமா புலாவ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற மட்டன் கீமா புலாவ்ங்கிறது ஒரு துருக்கி டிஷ். அதை நம்ம ரெண்டு ஸ்டேஜஸாக பண்ண போகிறோம். முதல்ல எண்ணெயில் வந்து நல்லா வெங்காயத்தையும் மட்டனையும் அது கூட சேர்ந்தாப்பில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸை போட்டு புலாவ் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 50 ml போல் எண்ணெய் எடுத்துருக்கேன். அது கூட 1 tablespoon ghee விடுறேன். 10 பல் பூண்டை நான் சின்னதாக நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை நான் முதல்ல இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ வெங்காயத்தை நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை லைட்டாக நல்லா வறுத்துக்கலாம். இங்கேருந்து 7 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா வேக விடுங்க. வெங்காயம் நமக்கு இப்போ கலர் மாற ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி, அதாவது 1/2 இன்ச் இஞ்சை வந்து நான் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ஒரு 7 தக்காளியை நான் டொமேட்டோ பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நல்லா கொதிக்கிற வெண்ணியில் தக்காளியை போட்டுட்டு நம்ம அந்த தோலை மட்டும் வெளியே எடுத்து அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நீங்கள் நல்லா வதக்கணும். கொஞ்சம் தெரிக்கும், கவனமாக இருந்துக்கோங்க. நல்லா நமக்கு திக்காகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதனால் நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு கூட 10 நிமிஷம் குக் பண்ணலாம். கொஞ்சம் நமக்கு நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ஒரு கட்டியாக ஒரு பதம் வரும்போது நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல், 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி. இது கூட நான் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கிலோ மட்டன் கீமா அதை நான் இப்போ சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மசாலா கூட நல்லா கிளறி விடலாம். இது வரைக்கும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. இதே இதில் தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம். இதையும் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக விட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நான் நடுவில் விட்டுட்டேன். எண்ணெய் அப்படி கொஞ்ச நேரம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே கிளறி விட்டுடலாம். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஈவனாக கிளறி விடுறேன். கொஞ்சமாக நான் மல்லித்தலையை தூவி விட்டுறேன். இதை நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு அப்படியே அந்த மட்டனை வேக விட்டுடலாம். இப்போ மூடி போடுறேன். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கட்டி ஆக்கிக்கலாம். நான் இன்னொரு 5 மினிட்ஸ் அடிஷ்னலாக வைக்க போகிறேன். இப்போ நமக்கு மட்டன் நல்லா வெந்து சரியான பதத்துக்கு இது வந்துருச்சு. இப்போ நான் இதை இந்த பவுலுக்கு மாற்றிடுறேன். சட்டியில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். ஒரு 5 இல்லைன்னா 7 ஒரு ஏலக்காய், 10 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை இதை நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். நான் 1/4 kg பீன்ஸை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பீன்ஸும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டன் கீமாவை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இன்னொரு 5 நிமிஷத்தில் நமக்கு இது ரெடி ஆயிரும். மாதிரி நமக்கு ரெடியான உடனே நான்
ஸ்டவ் ஆஃப் பண்றேன். இப்போ நம்ம இந்த மட்டன் கீமாவை இறக்கி வெச்சிட்டு நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணனும். அதனால நான் இத இறக்கிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சி ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் 1/4 பதத்துல வேக வச்சி நம்ம இப்போ இறக்கிடுறோம். இதுல நான் தண்ணி எடுத்துக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்றேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட போறோம். நான் இப்போ தண்ணில நிறையா உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இந்த அலசி வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை நான் உள்ளே சேர்க்குறேன். உங்களுக்கு வெண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னு சொன்னால் 7-9 நிமிஷத்துக்குள்ள அரிசி வந்து இந்த மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம வந்து இந்த அரிசியை வந்து எடுத்துடலாம். அதாவது 1/4 பாகம் உங்களுக்கு வெந்திருக்கணும். முழுசாக வேணும்னு அவசியம் இல்லை, அப்படின்னா நமக்கு குழஞ்சிரும். ஸோ புலாவ் பதத்துக்கு வேணும்னு சொன்னால் இந்த 1/4 பதத்தில் நம்ம வந்து இதை அணைச்சிட போகிறோம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இந்த ரைஸை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். புலாவோட கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நான் இதில் எண்ணெய் விடுறேன். வந்து நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ இந்த எண்ணெயில் பொறிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு லேயராக போட்டுக்கோங்க. அதாவது ஒரு தட்டு நமக்கு வந்து உருளைக்கிழங்க அப்படியே நம்ம வந்து வதக்கி போட்டுக்கோம். அப்புறமா இதுக்கு மேலே இந்த வேக வச்ச அரிசியை போடுறோம். இந்த மாதிரி ஒரு லேயர் ரைஸ் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இந்த கீமா மசாலாவை எடுத்து இதை வந்து இது கூட லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி இப்படி போடுங்க. அப்படியே நீங்கள் ரைஸ் கூட ரொம்ப கீழே வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மேலே மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டுட்டு திருப்பி இதை அப்படியே கிளறி விடுங்க. இதை அப்படி நம்ம கிளறி விட்டு விட்டு ரைஸை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ரைஸையும் கீமாவையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது கொஞ்சம் கீமா சேர்த்துருக்கேன். இது கூட திருப்பி நான் ரைஸ் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஆன உடனே நம்ம வந்து இதை மூடி போடலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டுட்டு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்டீம் வந்த உடனே அது வந்து திருப்பி சிம்மில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு கீமா மட்டும் ஃபுல்லாக வெளியாகும். இப்போ நான் இதை சிம்மில் வைக்கிறேன். 15 நிமிஷம் ஆன உடனே நம்மளுடைய நல்லாவே வெந்து அப்படியே புலாவ் நல்லா இருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் கூட ஒட்டாம உதிரி உதிரியா நம்முடைய புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்முடைய மட்டன் கீமா புலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு ஒரு மட்டனில் டிஃப்ரெண்ட்டாக